உங்க கிட்ட தகர டப்பா இருந்தா நான் சொல்லி தர ஒரு வேற லெவலான பொருள் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டப்பால ஒரு சைட்ல ஸ்கேல வச்சு மார்க்கரால ஒரு கோடு போட்டு கோட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கோடு போட்டு அதை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்து டப்பால ரெண்டு ஹோல் போட்டு அதுல ஸ்டாண்ட் நொழிச்சு நெட்டால டைட் பண்ணி இப்படி எடுத்து அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டீல்ல ரெண்டு ஹோல் போட்டு ஸ்டாண்ட்ல மாட்டி இருக்கிற டப்பால ரெண்டு ஹோல் போட்டு கம்பியில ரவுண்டா இப்படி கட்டி டப்பாவை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த டப்பாவை மாத்திக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கம்பியை கட் பண்ணி அந்த டப்பால வைக்கிற மாதிரி எக்ஸாக்டா வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணி அதுல கறியை போட்டு நல்லா ஊற வச்சு அப்புறம் எரியிற அடுப்பு கறிய அந்த டப்பால போட்டு அதுக்கு மேல கம்பிய வச்சு ஒவ்வொரு கறியையும் கம்பி மேல வச்சு அந்த மூடியால மூடி அட்லீஸ்ட் அரை மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா கறி வேற லெவல்ல வந்திருக்கும். கறியை வேற தட்டுல மாத்தி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணா செமையா இருந்துச்சு. இந்த மினி பார்பிக்யூ ஸ்டவ் செம இல்லை.